இன்னைக்கு நாங்கள் மல்லிகை சமையல்ல பாக்க போற டிஷ் வந்து சப்பாத்தியும் சில்லி பன்னீரும். சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள் 3 கப் சப்பாத்தி மா, 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சீனி, 1 ஸ்பூன் தயிர், உப்பு தேவையான அளவு. இப்போ சப்பாத்தி மாடு எடுத்துருக்குறேன், அதுக்கு தேவையான உப்பை முதல் போடுங்க. போட்டுட்டு இந்த சீனி, இந்த கொஞ்சம் சாஃப்டான சப்பாத்தி நல்ல டேஸ்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும், உப்பவும் காயாமல் வர இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை 2 ஸ்பூன் எண்ணெயும் விடுறேன். விட்டுட்டு இதை முதல் தண்ணி விடுறதுக்கு முன்னால் இதை நல்லா குழையுங்க. முதல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நல்லா சேர்த்து எல்லாத்தையும் முதல் குழைச்சிட்டு பிறகு தண்ணியை விட்டு குழைக்கணும். அளவாக கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு அளவளவாக செய்யுங்க. அந்த இதில் தட்டி தட்டுறதுக்கு மா போடாமல் தட்டுற மாதிரிக்கு குழைக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு பாருங்க. நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் செய்து சாப்பிட்டாலும் சாஃப்டாகவே இருக்கும். இந்த சப்பாத்தி காயாது. நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொஞ்சம் தயிர், எண்ணெய், இந்த இது தான் சீனி, கொஞ்சம் சீனி 1/2 ஸ்பூன் தான் பாருங்கள். இப்படி குழச்சி இப்படி வந்துட்டுதுமா. ஒரு 5-10 நிமிஷம் ஊற விட்டுட்டு இதை இப்போ சுட்டால் இப்படி வருதுன்ட்டு பாருங்கள். மா இப்படி வந்து விட்டாமல் கையில் விட்டாமல் குழைச்சாச்சு. நீங்கள் கூட இப்படி அமர்த்தி குழைச்சா தான் இது நல்லா இருக்கிற தெரியும் தானே எல்லாருக்கும். அப்போ இது ஒருக்க நல்லா அமர்த்தி குழைச்சிட்டு முடியாலும் மூடிடும். இப்போ இந்த முடியால இதை மூடி விடுங்க. இந்த மாவு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கட்டும். இப்போ பாருங்க, இந்த மா கொஞ்சம் இதாக எடுத்து ஒரு 5-10 நிமிஷம் தான் விட்டேன். இப்போ இதை உருட்டி சப்பாத்தி செய்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணியிருக்கு. இப்போ பாருங்கள் இப்படி சப்பாத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சாதான். ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா வர்றதுக்கு இப்படியெல்லாம் போட்டு செய்தால் நல்லா இருக்கும். ஒருக்கா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. சீனி தேவையில்லைன்னா போடாமலும் செய்யலாம். சீனி போடாமல் அந்த தயிரும் எண்ணெயுமே நல்லா வரும். ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கும் இப்போ பாருங்கள் பாருங்க. இது கொஞ்சம் ரவுண்டாக தட்டிட்டேன். இனி போடுறேன் சட்டியில். நான் ஒரு இதுவும் செய்யலை, மா எல்லாம் போட்டு தட்டே இல்லை. பாருங்க, எண்ணெயும் விட தேவையில்லை. நான் எண்ணெய் விடுறேன் இல்லை, சப்பாத்திக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக வரும், எண்ணெய் விட தேவையில்லை. இது வேக இன்னொன்று செய்கிறேன். இப்போ பாருங்க, இந்த சப்பாத்தி எப்படி பொங்கி வருதுன்னு பாருங்க. எண்ணெய் விடாமலே நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்க எப்படி வருதுண்டு பொங்குது. இப்போ பாருங்க நல்லா பொங்கி நல்லா வரும். இந்த சப்பாத்தி டேஸ்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்க எப்படி பொங்கு வரும். எண்ணெய் ஒன்றும் விட தேவையில்லை. இப்போ இதை மெட்டதையும் தட்டி இதை மாதிரி செய்கிறேன். இது இது மடுக்க இல்லை, மெட்டதை தட்டுறேன். பாருங்க இந்த சப்பாத்தி நல்லா வந்துடுது. இதை இப்போ எடுக்கிறேன், மெட்டதையும் மடுக்க செய்கிறேன் பாருங்க. பாருங்க எதுவும் தட்டியாச்சு. இதையும் இப்போ போட்டு செய்கிறேன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
கடியில் போட்டாச்சு. இப்போ பாருங்க ரெண்டாவது சப்பாத்தி போட்டுக்கு எந்த கறியோட வேணும் வேண்டாலும் சாப்பிடலாம், நல்ல டேஸ்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்குது. நீங்கள் அந்த இதண்டி செய்து எடுத்து சின்ன அந்த சப்பாத்தி இருந்தால் ஒரு மாதிரி வரதில்லை, அப்படி வராது. இந்த இதழையெல்லாம் போட்டு குழைச்சா நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ரெண்டாவது சப்பாத்தியும் சரியாக இருக்குது, நல்ல டேஸ்டாக இருக்கும். கட்டாயம் செய்து பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எண்ணெயும் பிடியில்லை, எண்ணெய் விட்டால் என்ன இது, ஆனால் எண்ணெய் தேவையில்லை, எண்ணெய் விட்டு குழைச்சது தானே, இப்போ எண்ணெய் கூட எண்ண தேவையில்லை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சில்லி பன்னீர் செய்ய தேவையான பொருட்கள் 250 கிராம் பன்னீர், பாதி குடமிளகாய் சிறிதாக வெட்டியது, 1.5 ஸ்பூன் சில்லி சோஸ், 1.5 ஸ்பூன் கெச்சப், பச்சை மிளகாய் மூன்று சிறிதாக நறுக்கிறது, 1 ஸ்பூன் தூள், உப்பு தேவையான அளவு, இஞ்சி உள்ளி சிறிதாக நறுக்கியது, பிளெயின்மா 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர்மா 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், வெங்காயம் 2 சிறிதாக வெட்டியது. இப்போ பாருங்கள் இந்த பண்ணி இருக்க முதல் இந்த வெள்ளை மாவை போடுங்க, அடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர்மா, உப்பு தேவையான அளவு, இந்த மிளகுத்தூள் முன்னையும் போட்டு முதல் இந்த பன்னீரை நல்லா செய்துங்க. எல்லாம் விட்டு சுட்டு தண்ணி விட்டு சேர்க்க வேணும். தண்ணி விடுறேன், ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு செய்துங்க. இப்படி எல்லாத்துலேயும் செய்கிற மாதிரி இதை செய்யுங்க, உப்பு மிளகு இந்த இதுகளெல்லாம் செய்கிற மாதிரி. அதுக்கு கொஞ்சம் தண்ணி விட வேண்டியிருந்தது விட்டேன்னா இந்த மாதிரி தண்ணி எல்லாம் செய்கிற பாருங்க. இப்படி முதல்ல செய்கிறேங்க, சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷம் இதை விடுறேன். இப்போ பாருங்கள் அடுப்பை வச்சுட்டு இந்த சட்டியில் எண்ணெய் விட்டு இப்போ இந்த சேர்த்ததை பொறிக்கிறோம். பொறிச்சு எடுக்கிற இல்லாட்டி சும்மா அப்படி வதக்குற மாதிரியும் செய்யலாம், பொறிச்சு எடுக்கிறேன் நான் பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த எண்ணெய் கொதிச்சு விட்டு நான் இந்த பன்னீரை போடுறேன். கொஞ்சம் ப்ரௌ இந்த கலராக வர்ற மாதிரி மட்டும் பொரிய விடுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் இப்போ இந்த இந்த மெட்ட பக்கம் திருப்புறேன் எல்லாத்தையும். இப்போ இப்போ சிவத்து பொரியுது பாருங்கள். எல்லாம் எல்லாம் என்ன மெட்ட பக்கம் இப்படி பொரிஞ்ச உடனே எடுக்கலாம். இப்போ பொரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன், ஒரு பக்கம் சரி மற்ற பக்கத்தை பொறிக்கிறேன். இந்த பாருங்க இது இப்போ நல்லா பொறிஞ்சிருக்கு. இப்போ எடுக்கிறேன் அந்த அதே இதில் சட்டிக்கிட்டே எடுக்கிறேன், அதில் விதமாக இருக்கிறதால. இப்போ நல்லா பொறிஞ்சு பாருங்கள் எப்படி வந்திருக்கு. அந்த எல்லாம் கலந்து நல்ல கலர் மாதிரி நல்ல கலராக வந்திருக்கு. வாசமும் நல்லா வருது, மிளகு எல்லாம் சேர்த்தது தானே நல்லா இருக்கு. இப்படியே சாப்பிடலாம் மாதிரி இருக்குது எடுக்கிட்டு. இதை இதை எடுத்து முடிய நீ இதுகளெல்லாம் சேர்த்து செய்கிறது பொருங்க. இதை எடுத்து முடிய இந்த எண்ணெயை குறைச்சிட்டு வரேன். இப்போ பாருங்கள் முதல் இந்த உள்ளி இஞ்சி வெட்டி வச்சுருந்த உள்ளி இஞ்சியை போடுங்க. போட்டு நல்லா முதல் அதை வதக்குங்க. அதான் கொஞ்சம் டேஸ்டாக இருக்குங்க. இப்படி கடிபடையில அந்த உள்ளி இஞ்சி அதை இப்படி சீவி போடக்கூடாது, அதுக்கு ஒரு சின்ன நரிஞ்சி தான் போடணும். உள்ளி இஞ்சி அந்த ஸ்ப்ரே பண்ணி இல்லாட்டி உள்ளி இஞ்சி சாந்த மாதிரி போடக்கூடாது. இப்படி போட்டால் தான் கடிவடும். மற்ற கொஞ்சம் இதை கொஞ்சம் வதம் கேட்க தான் வெங்காயத்தை போடுவோம். மொத்த வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் வதம் கேட்கும். வெங்காயம் வதங்க மட்டும் ஒரு வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் வதங்கிறது. இப்போ இந்த மிளகாயை போடுறேன். இந்த பெப்பரை போட்டு அதையும் கொஞ்சம் வதக்குங்க நல்லா. அதை வதங்கி கொண்டு வர கடைசியாக இந்த
தூளையும் போட்டு இந்த சோஸ் அதையிலையும் விடணும். இது கொஞ்சம் பதங்கட்டும். நல்லா விடுங்க ஃபுல்லாக. அதே போல் இந்த சில்லி சோஸும் விடுங்க. அதோட இந்த தூளையும் போட்டுட்டு இப்போ இதுக்கு அளவான உப்பை போடுங்க. முதல் பன்னீருக்கும் கொஞ்சம் போட்டு பொறிக்காது, அப்புறம் இந்த கறிக்க விளாது இதையும் அதுக்கு அளவான உப்பையும் போடுங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் சேருங்க. சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகாயும் போடுங்க. அதான் இந்த சில்லி பன்னீருக்கு பச்சை மிளகாய் போடணும் கட்டாயம். போட்டுட்டு இந்த பன்னீரையும் போடுங்க. இது கொஞ்சம் இந்த பன்னீர்கள் சேர்வதுக்கு பிறகும் கொஞ்சம் கோன்ஃப்ளோமாவே கொஞ்சம் கரைச்சி தண்ணியாக விடுறது. அதையும் விடுறேன். அதோட கொஞ்சம் சோயா சோஸும் விடணும். அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு விடுங்க. இது எல்லாத்தையும் இப்போ செய்யுங்க. இப்போ சுவையான சில்லி பன்னீர் ரெடி ஆகிருக்கு பாருங்க. பிரியாணி சூடான சுவையான சப்பாத்தியும் சில்லி பன்னீரும் ரெடி.